ஃபரீத்ங்கிற ஞானி ஒரு கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அந்த ஊர் ஜனங்களுக்கு இவர் பெரிய ஞானிங்கிறதெல்லாம் தெரியாது. ஞானம்னா என்னங்கிறது கூட அந்த ஊர் ஜனங்கள் அறியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் எங்கெங்கிருந்தோ பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அவரை வந்து சந்தித்து அவரை வணங்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது இவர் ஏதோ பெரிய ஆள் அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஒரு நாள் அவங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஞானியை பார்க்கறதுக்காக இரண்டு பேர் வந்துட்டு போனாங்க. வந்துட்டு போன பிறகு தான் தெரிஞ்சுது அவங்க ரெண்டு பேருமே மார்வேசத்தில் வந்திருந்தாங்கங்கிறதும், அதில் ஒருத்தர் பேரரசர் அக்பர் அப்படிங்கிறதும், கூட வந்தவர் பீர்பாலாக இருக்கலாம் இல்லைனா அக்பருக்கு உதவியாக வேறு யாரோ வந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. முகலாய சக்கரவர்த்தியான அக்பரே வந்து பார்க்குற அளவுக்கு இவர் பெரிய ஆள் அப்படிங்கிறத அந்த ஊர் ஜனங்கள் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அக்பரை பொறுத்தவரையில் இந்த கலைகளில் அவர் அதிக விருப்பமுடையவர். கலை எங்கே இருந்தாலும் சரி அதை தேடி போய் பார்த்து ரசிச்சுட்டு வர்றது அவரோட வழக்கம். அது இசையாக இருந்தாலும் சரி, நாட்டியமாக இருந்தாலும் சரி, சங்கீதமாக இருந்தாலும் சரி, அல்ல இது போன்ற ஆத்ம ஞானமாக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி போய் அதை கண்டு கழிச்சுட்டு வர்றது அக்பரோட வழக்கம். தான் ஒரு அரசன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க தன்னுடைய இயல்பில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள சந்திக்க போகும்போது மாறு வேஷத்தில் போகிறதும் அக்பரோட வழக்கம். அப்படி தான் அன்றைக்கும் மாறு வேஷத்தில் ஞானி ஃபரீத்தை பார்க்கறதுக்காக அந்த கிராமத்துக்கு அக்பர் வந்திருந்தார். அதற்கு பிறகு அக்பர் அடிக்கடி அந்த ஞானியை சந்திக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்தார். மறுபடி வரும்போது அவர் மார்வேஷம் எதுவும் போடாமல் தன்னுடைய இயல்பான நிலையிலே வந்து பார்த்துட்டு போனார். சக்கரவர்த்தி அக்பரே அந்த ஞானியை பார்க்கறதுக்காக நேரில் வர்றதையும் அவரை கண்டு வணங்குறதையும் பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் அந்த ஞானியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஞானியும் அதுக்காக கொஞ்சம் கூட பெருமைப்பட்டுக்கல. ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாம் கூடி அந்த ஞானியை பார்க்கறதுக்காக வந்தாங்க. வந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. பேரரசர் அக்பரே உங்களை பார்க்கறதுக்காக அடிக்கடி வராரு, அப்படி அவர் வரும்போது இந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது வசதி செய்து தரும்படி அவர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த ஞானியும் உடனடியாக அப்படியா கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன், அதுக்காக அக்பர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், நானே நேரடியாக போய் அக்பரை சந்தித்து இது விஷயமா பேசிட்டு வரேன் அப்படின்னு அன்னைக்கே டெல்லிக்கு கிளம்பி போனார். டெல்லியிலையும் அக்பரோட அரண்மனையில் அந்த ஞானிக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. அவரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருந்ததுனால அவரை வரவேற்று நல்ல முறையில் உபசரித்தாங்க. அக்பர் தொழுகையில் இருக்கிறதா சொன்னாங்க. ஞானியும் பரவாயில்ல நான் அவரை தொழுகிற இடத்துலேயே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அக்பர் தொழுகை செய்கிற இடத்த தேடி போனார். அங்கே அக்பர் தொழுகையில் நின்னார். இந்த ஞானி அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டார். அக்பர் பண்ண பிரார்த்தனை இவர் காதில் தெளிவாக விழுந்தது. கருணையுள்ள இறைவனே, எனக்கு இன்னும் அதிக செல்வத்தை கொடுங்க, என்னுடைய ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்குங்க, எனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க அப்படின்லாம் அக்பர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை கேட்ட உடனே ஞானி உடனடியாக அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிட்டார். அதே சமயத்தில் பிரார்த்தனையை முடித்த அக்பரும் திரும்பி பார்க்குறாரு. அங்கே தூரத்தில் ஞானி போயிட்டுருக்கிறது அவருக்கு தெரியுது. ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் வியப்புமா அவரை நோக்கி ஓடுறாரு. கிராமத்திலிருந்து இவ்வளவு தூரம் தன்னை பார்க்கறதுக்காக எதுக்காக வந்திருப்பாரு, வந்து எதுவும் சொல்லாமலே திரும்பி போகிறாரே அப்படின்னு வேகமாக ஓடி ஞானியை பார்த்து கேட்குறாரு. எதுக்காக வந்தீங்க, எதையுமே சொல்லாமலே உடனே திரும்பி போகிறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஃபரீத் சொன்னார், நீ பெரிய செல்வந்தன் நினச்சி எங்கள் கிராமத்தில் உள்ள ஏழைகளுக்காக சில உதவிகள் கேட்கலான்னு உன்ட்ட வந்தேன். ஆனால் உன்னுடைய பிரார்த்தனையை கேட்ட பிறகு தான் தெரிஞ்சுது நீயே இன்னும் ஏழ்மை நிலையில் தான் இருக்கிற அப்படிங்கிறது. நீயே இன்னமும் பொருளும் அதிகாரமும் வேணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால் ஒரு ஏழைக்கிட்டேயே வந்து உதவி கேட்கறது சரியாக இருக்காது, அதனால தான் நான் திரும்பி போகிறேன் அப்படின்னார். உனக்கே இன்னும் பொருள் தேவைப்படுறதுனால நான் கிராமத்துக்கு போய் அங்குள்ள மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணி உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஜனங்களை பொறுத்தவரையில் நீ எந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறியோ அதே கடவுள்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடவுளுக்கும் எனக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை அப்படின்னு சொன்னார் ஞானி ஃபரீத். அதுக்கு பிறகு தன் தவறை உணர்ந்த அக்பர், என் வாழ்நாள்லேயே முதல் முறையாக நான் ஒரு செல்வந்தன் இல்லை அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் அது திருப்தி தரலைங்கிறதையும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு என் சுய உணர்வே இல்லாமல் எதையாவது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்குது, ஆனாலும் குப்பை கோலங்கள்லாம் வேணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். நிறைய பொருள் சேர்த்துட்டேன், ஆனாலும் அந்த பொருட்களால் எனக்கு எதையும் தர முடியாதுங்கிறதையும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதையும் இப்போ நான் உணர்கிறேன் அப்படின்னு அக்பர் தன்னுடைய சுயசரிதையில் இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார்.
இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுவுமே இல்லாத அந்த ஞானி ஃபரீத் கடவுள்கிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எதுவுமே கேட்கல. அவர் வெளியில் பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாலும் உள்ளத்தில் அவர் ஒரு அரசனாக இருந்தார். ஆனால் மிகப்பெரிய பேரரசரான அக்பரோ வெளியில் பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் உள்ளத்தில் ஏழ்மை நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது தான். அதை அக்பர் தன் வாழ்வில் ஒரு கட்டத்தில் உணர்ந்து திருப்தியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். நாமும் அதை உணர்ந்தோம்னா நாமும் திருப்தியான வாழ்க்கையை அடைய முடியும். நன்றி.